ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடிகர் ஜேகே ரித்தீஷ் வந்து திடீர்னு ஒரு மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால் அவர் இறந்துட்டார். அவருக்கு 46 வயசு தான் ஆகுது. இவர் வந்து இலங்கையில் 1973 பிறந்தார். 1976 ராமேஸ்வரத்துக்கு அங்கேருந்து குடும்பத்தை மாறிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஜோதிஸ்வரி அப்படிங்கிற ஒரு மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க. இவர் வந்து 2009 எலெக்ஷனில் வந்து திமுக சார்பில் போட்டியிட்டு எம்பியாக ஜெயித்தார். அதுக்கடுத்து 2014 திமுகலேருந்து விலகி அதிமுகவில் ஜெயலலிதா முன்னாடி இறஞ்சார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக இப்போ நடக்கிற எலெக்ஷனுக்காக இவர் வந்து நிறையா அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து நிறைய பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகன் அவர்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார். அடுத்ததாக இப்போ வந்து நயினார் நாகேந்திரனுக்காக ராமநாதபுரத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி மத்தியான உணவு வேளையில் சாப்பிட்றதுக்காக போகும்போது அந்த சாப்பாடு டைமில் அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு. அதனால் ஆஸ்திரி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே ஆஸ்திரி கூப்பிட்டு போன உடனே அவங்க சொல்லிட்டாங்க அவர் ஏற்கனவே இறந்துட்டார்னு. இது வந்து அரசியல் வட்டாலும் சரி சினிமா வட்டாலும் சரி ரொம்பவும் பரபரப்பாக இருக்குது. ஏன்னா இவருக்கு வந்து வயசு 46 வயசு தான் ஆகுது. இவர் வந்து காணல் நீர் அப்படிங்கிற படத்தின் மூலமாக ஹீரோவன் அறிமுகமானார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாயகன் படத்தில் நடித்தார். அதுக்கடுத்து இப்போ எல்கேஜி படத்தில் நடித்து ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.